ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் பிளஸ்டு ஹோம் சரண்யா. விலேஜ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் ஆஃப் எப்படி வில்லேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தாங்க இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து நைட்டே வந்துட்டோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க, சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா யாழிக்குட்டி ஆகட்டும் தம்பி ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் தூங்கி எழுந்ததும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியும் மாடு கோழி அதுங்களெல்லாம் பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு. இவங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம். செடிகள் இருந்தாலே ஒரு அழகு தாங்க. வில்லேஜ் வில்லேஜ் தாங்க. இந்த கீரை என்ன கீரைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெலுங்கு பீப்புள் வீட்டில் இது வளர்ப்பாங்க, மெயினாக செய்வாங்க. இந்த கீரை இல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாழிக்குட்டி பார்த்தீங்கன்னா கோழி பிடிக்கிறேன் கண்ணுக்குட்டி பிடிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தா. இதெல்லாம் யாழிக்குட்டிக்கு புதுசாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணுறது அதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு பின்னாடி இருக்க லேண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி வந்திருந்தோங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னா அங்கே வந்து பெரிய பெருசாக எறும்பு இருந்துச்சுங்க. அந்த எறும்பு நான் நம்ம வீட்டில் கிட்டலாம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப பெருசாக கருப்பு கூட இல்லை, நல்லா ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அதெல்லாம் காலில் யாழிக்குட்டிக்கு கடிச்சிச்சு. ஸோ சரியாக எங்களால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படியே கொஞ்சமாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மரம் தென்னை மரம் வந்து விழுந்து கிடந்தது. அது மேலே கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு அவங்களோட லேண்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன செடின்னுட்டு வேர்க்கடலை நிலக்கடலை போட்டு இருந்தாங்க. அதில் இந்த மாதிரி பூ வரும்ன்றதே நான் அப்போ தாங்க பார்த்தேன். நம்ம எங்கே இந்த செடியெல்லாம் பார்க்க போகிறோம்? ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டம் அது இதுன்னு இருந்துச்சு. அங்கங்கே மாட்டுக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் சாரி மாடும் கண்ணுக்குட்டியும்லாம் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. தரக்கிணறு இருந்துச்சு. இதெல்லாம் யாழிக்குட்டி இப்போ தான் பார்க்குறா. ஸோ அங்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. யாழி நல்லாவே என்ஜாய் பண்ணால் ஒன்லி திங் அந்த எறும்பு மட்டும்தான் அவளுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. பிகாஸ் அவள் காலை நல்லாவே கடிச்சிடுச்சுங்க. இந்த வீடு தான் அவங்களோட பழைய வீடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க புதுசாக வீடு கட்டிட்டாங்க. மாடு எல்லார் வீட்லேயுமே அங்கே மாடு வச்சுருக்காங்கங்க. அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடுங்க தான் இருக்கும். அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் இருக்குது. வெளியிலேயே செம்பருத்தி செடியெலாம் அழகாக வச்சுருக்காங்க. எப்படி வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் மாடுலாம் சாப்பிட்றோன்னு நம்ம வீட்டாண்டெல்லாம் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிண்டர் ஜாய்லாம் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக நிறைய டாய்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கு அந்த ஷெஃப் மாதிரி இருக்க டாய் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம கிச்சனில் அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நான் வச்சுக்கிட்டேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வித் இட்லி தாங்க. நான் எந்த ஒரு மசாலாவுமே போடாமல் சூப்பராக செஞ்சுருந்தாங்க அம்மா, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் கோழி குஞ்சி கோழி கூடெல்லாம் வந்து தம்பி அழியெல்லாம் அகைன் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை போய் பிடிக்கிறேன் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே இங்கே நம்ம வீட்டில் விளையாடுறத விட அங்கே ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஷியஸாக இருந்துச்சா, நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போகணும் பார்க்கணும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னெலாம் ஆசை. பிகாஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே சென்னை தான், எங்கள் அம்மாவும் சென்னை தான். ஸோ எங்களோட ரெண்டு சைடோட ரிலேட்டிவ்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு வில்லேஜ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கிடைக்கல. என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அவங்களோட சொந்தக்காரங்க தான் வந்து வில்லேஜ் சைடு. ஸோ அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போகும்போது அங்கே வில்லேஜ் போய் நான் பார்ப்பேங்க. மற்றபடி பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் கல்யாணத்துக்கு பிஃபோர் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி வில்லேஜஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ரொம்ப ரொம்ப ஆசை. யாழிக்குட்டிக்கும் தம்பிக்கும் அது வந்து இந்த சின்ன வயசுலேயே நடக்குதுன்ற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோங்க ரிட்டன். அவ்வளோதான், டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வழியேற பார்த்திங்கன்னா செடியும் மலை அதெல்லாம் இருந்துச்சு. யாழிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எப்போ போவோம் அப்படின்றத கேட்டுகிட்டே இருந்தா. நீங்கள் எப்படிங்க, உங்களுக்கு வில்லேஜ் பிடிக்குமா இல்லை சிட்டி லைஃப் தான் பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.